ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஒரு டேஸ்டியான பெப்பர் சிக்கன் குழம்பு எப்படி வைக்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 1 கிலோவில் சிக்கன் வாங்கியிருக்கேன். ஸோ வாங்க எப்படி இந்த ரெசிபி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் ஒரு 1 கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு 3 கிராம்பு, 3 ஏலக்காய், 3 துண்டு பட்டையை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஒரு 2 பெரிய வெங்காயத்தை நல்லா மெலிசாக கட் பண்ணிவிட்டு அதை இந்த எண்ணெயோடு சேர்த்திட்டு நல்லா வதக்கிக்கலாம். அடுத்ததாக 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தை ஆட் பண்ணிக்கலாம். 2.5 ஸ்பூன் அளவுக்கு மல்லி ஆட் பண்ணிக்கிறேன். நான் பார்த்தீங்கன்னா இந்த முழு மல்லியை ஆட் பண்ணுறேன். உங்கள்கிட்ட இது இல்லை அப்படின்னா நீங்கள் பவுடர் ஆட் பண்ணலாம். ஆனால் வந்துட்டு மல்லியை இனிமேல் முழுசாக நம்ம ஆட் பண்ணி அதை வறுத்து அரைச்சி செய்யும்போது வந்து அந்த குழம்போட டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ வந்து இருந்தால் இப்படி பண்ணிக்கோங்க, இல்லை அப்படின்னா இதுக்கு பதிலாக நீங்கள் பவுடர் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பெப்பர், நான் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம இந்த எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம். இதெல்லாமே நல்லா எண்ணெயில் வதங்கினதுக்கப்புறமா இதை ஆற வச்சுட்டு நல்லா மிக்சியில் பார்த்திங்கன்னா நல்லா மையாக அரைச்சிட்டு எடுத்துக்கலாம். அடுத்ததாக அதே கடாயில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நான் பார்த்திங்கன்னா சிக்கனை நல்லா கழுவிட்டு அந்த தண்ணியை வடிய வச்சு எடுத்துருக்கேன். அதை இப்போ இந்த எண்ணெயில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் நான் ஆட் பண்ணுறேன். நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு நல்லா காரமாக வேணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்துட்டு ஏன்னா நம்ம வறுத்தரைக்கிறதுலையுமே பார்த்திங்கன்னா மிளகு ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து இப்போ நான் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு இந்த பெப்பர் பவுடரை ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே உப்பையும் ஆட் பண்ணிவிட்டு இப்போ இந்த மசாலா ஐட்டம்ஸோடு இந்த சிக்கனை கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இதில் 1/2 கப் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் ஆட் பண்ணும்போது அடுப்பை வந்து நல்லா சிம்மில் வச்சுட்டு ஆட் பண்ணுங்கள். இது கூடவே நம்ம வறுத்தரைச்ச அந்த மசாலாவையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதில் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போது மூடி போட்டுட்டு கொஞ்சம் நேரம் இந்த குழம்பை கொதிக்க விட்டுறலாம். இப்போ இங்கே பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. சிக்கனும் பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. அவ்வளோதாங்க. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு மேலாக நறுக்கின மல்லித்தலை தூவிட்டு ஒரு கிளறு கிளறணும் அப்படின்னா ரொம்பவே டேஸ்டியான சிக்கன் மிளகு குழம்பு ரெடி. ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் ஆனால் டேஸ்ட் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் சிக்கன் எடுத்திங்கன்னா இந்த ரெசிபி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.